ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு மெட்ராஸ் உலகம். நான் உங்கள் கௌசல்யா கண்ணன். இன்றைக்கி நாம் ட்வின்கே ஃபார்மை சுற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். அந்த செட்டில் தண்ணி பாஞ்சுது. நம்ம ட்வின்கே ஃபார்ம் ஃபுல்லாகவும் முழுமைக்கும் தண்ணி பாஞ்சிட்ருக்கு. நம்ம ட்வின்கே ஃபார்மில் இருக்க பாகச்செடி இது. இதில் நிறைய காய்களும் கனிகளும் காய்கள் காய்ச்சி எல்லாம் பழுத்து இதுவாக ஆயிடுச்சு. காய்கள் குட்டி குட்டியாக இருக்குது. வெயில் நேரம் அதனால கொஞ்சம் சரியாக தெரியாமல் இருக்குது. கொடி ஏற்றி கம்பில் வந்து கயிறு கட்டி விட்டு வச்சுருக்கோம். வயலுக்கு நீர் பாய்ச்சல்னாவே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். இன்றைக்கி நம்ம ட்வின்கே ஃபார்மில் நீர் பாசனம் செஞ்சிட்ருக்கோம். மோட்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நீர் பாஞ்சிகிட்ருக்கு. இதோ கால் தண்ணி போயிட்டே இருக்குது. இது இந்த கால்வாயில் எல்லாம் வந்து சமமாக தண்ணி நீர் பாய்ச்சல் சமமாக இருக்குது. நம்மளோட ட்வின்கே ஃபார்மில் வந்திருக்கோம். இதெல்லாம் வந்து இந்த பேர்ட் ஐஸ் மிளகாய் செடி இருக்கு இல்லைங்களா, அது விதை போட்டு இப்போ தான் சின்னதாக வந்திருக்கு. இது தக்காளி செடி, நல்ல காய்கள் நிறைய விட்டுருக்கு. நல்ல பழுத்து வர ஸ்டேஜஸ்லாம் வந்துடுச்சு. நம்ம போன வீடியோவில் பார்த்ததுக்கும் இந்த வீடியோவில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். செடிகள்லாம் வந்து நல்லா பெருசாகி தழைச்சி அழகாக இருக்குது. இது செவ்வாழை. நம்ம போன வீடியோவில் ரொம்ப சின்னதாக பார்த்துருப்போம், அப்போ தான் நட்டு வச்சுருப்போம். இப்போ நல்லா கொஞ்சம் பெரிய மரம் ஸ்டேஜுக்கு வளர ஆரம்பிச்சிருச்சு. இது பப்பாளி. நம்ம போன வீடியோவில் சின்ன செடியாக விதை போட்டு சின்னதாக வளர்ந்துருந்தது. இப்போ பூக்கள் எடுத்து பூக்கள்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி விதை போட்டிருக்கோம். விதை போட்டு அதிலிருந்து செடிகள் நாற்று விட்டு அதிலிருந்து செடிகள் வந்திருக்கு. இது பறித்து இனி தனித்தனியாக எடுத்து நட்டுடணும். அப்புறம் மிளகாய் செடி வச்சுருக்கோம். இதில் மிளகாயெல்லாம் இப்போ தான் சின்ன சின்னதாக காய்ச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. பூக்கள் நிறைய விட்டுருக்கு. பிறகு ஹைப்ரிட் வல்லாரைக்கீரை வச்சுருக்கோம். அதுவும் நல்லா தழைச்சி பெருசாக வர ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் இது வந்து இந்த கிழங்கு, மரவள்ளி கிழங்கு செடி நல்லா பெருசாக தழைச்சி வருது. இதெல்லாம் இப்போ தான் சின்னதாக செடி நட்டு வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்து சமைச்சு சாப்பிட்ற காரமணி. இதுவும் பூ எடுத்து சின்னதாக பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு. இது பக்கத்தில் இருக்குது. இதெல்லாம் வந்து பேர்ட் ஐஸ் அந்த மிளகாய் செடி. இதோட இலைகள்லாம் பாருங்கள், பெருசு பெருசாக இருக்கும். மிளகாய் செடி மாதிரி இருக்காது, ரொம்ப பெரிய இலைகளாக இருக்கும். பிறகு இது நம்ம ட்வின்கே ஃபார்மில் இருக்க புதினா. ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம அப்போ தான் நட்டு வச்சோம். இப்போ அது தழைச்சி நல்லா பெருசாக வந்திருக்கு. எந்த அளவு பெருசாகிடுச்சு. அந்த நம்ம ஒரு நாலு செடி தான் நட்டு வச்சோம், இதெல்லாம் பெருசாகிடுச்சு. இதுக்குள்ளவே வந்து இந்த ஹைப்ரிட் வல்லாரக்கீரையும் வச்சுருக்கோம். இது தழைச்சி வந்திருக்கு பாருங்கள். அதோடய கொடிகள் நல்லா நீளமாக ஓடி இருக்கு.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கரும்பு. நம்மளோட செகண்ட் வீடியோவில் இது அப்போ தான் நட்டு வச்சோம், சின்ன செடிகளாக இருந்தது. இப்போது நல்லா தழைச்சி பெருசாக கிளைகளாக நிறைய கிளைகளாக விட்டுருக்கு. நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது இந்த பேர்ட் ஐஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மிளகாய் அந்த மேலேயே காய்க்கும், கீழே இல்லாமல் மேலே காய்ச்சிட்ருக்கோம். அந்த மிளகாயோட செடிகள் இது, இதோட இலைகள் எல்லாமும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும், மிளகாய் இலைகள் மாதிரி இருக்காமல் பெரிய பெரிய இலைகளாக இருக்கும். இது எல்லாமே அதுதான். இது ரெண்டு ரோக்கு வச்சுருக்கோம். பிறகு நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது பூசணி கொடி. இது நல்லா தழைச்சி வருது. ஒரு நாலு விதை தான் போட்டு வச்சோம், ஆனால் ரொம்ப பெருசாக வந்துட்டு நிறைய காய்களும் பிஞ்சு இப்போ தான் விட்டுட்ருக்கு, பூக்கள் நிறைய வந்திருக்கு. நம்ம சமைச்சு சாப்பிட்றது இது. இதில் பூ பூக்கும் போதே அந்த காய்கள் பூ இன்னும் பூ வரல, ஆனால் காய்கள் ஃபஸ்ட்டு வந்துடும். இந்த பூசணி செடிகளுக்கு கீழே வெள்ளை நிறமாக இருக்கும் இந்த வெங்காயம். இது எங்களோட கிராமத்தில் இருக்கிறது. இது சின்ன சின்னதாக வெள்ளை கலர்லேயே நிறைய இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி. இது நாட்டு வெங்காயம்னுவாங்க. இது ஒரு 4-5 மஞ்சிக்கு இது தான் வச்சுருக்கோம், நல்லா நீளமாக. நெக்ஸ்ட்டு நாம் பார்த்துட்ருக்கிறது நாரதங்காய். இதில் காய்கள் அப்போது நாம் போன வீடியோவில் பூக்களாக இருந்தது, சின்ன சின்ன பிஞ்சு விட்டு இருந்தது. இப்போ எல்லாம் காய்கள் பெருசாகி நிறைய காய்களாக இருக்குது, அறுவடைக்கு தயாராக இருக்கு இந்த காய்களெல்லாம். இதெல்லாம் மாதுளை நல்லா வளர்த்தியாக வளர்ந்துருச்சு. இது பக்கத்தில் சீதாப்பழம் செடி. நம்மளோட செகண்ட் வீடியோவில் காய்கள்லாம் இருந்து நல்லா தழைச்சிருந்தது, இப்போ இலைகள்லாம் கொட்டிட்டு திரும்பவும் துளிர்க்க ஆரம்பிச்சிருக்கு. இது பேசில், இந்த துளசி வகையை சார்ந்தது. இதோட இன்னொரு நேம் அந்த திருநீற்று பத்திரி அப்படின்வாங்க. இதோட இலைகள் வந்து நம்மளோட உடம்பு வந்து ரொம்ப சூடு அதிகமாகிடுச்சுன்னா அதை தணிக்கிறதுக்காக ஒரு ரெண்டு இலைகளை பறித்து ஒரு டம்ளர் தண்ணிக்குள்ளே போட்டு அப்படியே ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை குடித்தோம்னா உடல் சூடு உடனே தணிஞ்சிரும். இது நம்ம ட்வின்கே ஃபார்மில் இருக்க நாவல் மரம், பெரிய நாவல் மரம். இந்த நம்மளோட விரல் நீளத்துக்கும் இருக்கும், அதோடய காய் பெருசு பெருசாக ஹைப்ரிட் இருக்கு இல்லைங்களா அதோட. இது வந்து ஆர்டினரி. ஆர்டினரிக்கும் ஹைப்ரிடுக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். இது ஆர்டினரி. இதோட இலைகள் பாருங்கள் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். இது ஹைப்ரிட். நம்மளோட ஃபின்கே ஃபார்மில் வல்லாரை கீரைகள் வச்சுருக்கோம்.